நண்பர்களே, கோபத்தோடு எழுபவன் நஷ்டத்தோடு தான் உட்காருவான் என்று ஒரு பழமொழி இருக்கு. அப்படி ஆகிவிட்டது தேமுதிகவின் நிலைமை. இக்கட்சி காட்டிய கோபம், பிடிவாதம், கெத்து இதெல்லாம் தான் அதிமுக கூட்டணியில் இனியும் இடம்பெற முடியாது என்ற அளவுக்கு வந்துவிடுமோ என்கிற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. 2015 லோக்சபா தேர்தலில் பாஜக பாமகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டது தேமுதிக. இத்தேர்தலில் போட்டியிட்ட 14 தொகுதியிலும் தோல்விதான். வாக்கு சதவீதமும் 5.1% இறங்கி போனது. அதே போல் 2016 திமுக தலைவர் கருணாநிதி விஜயகாந்தை கூட்டணிக்குள் கொண்டு வர கடுமையாக முயன்று பார்த்தார். ஆனால் மக்கள் நல கூட்டணி என்ற வலைக்குள் போய் சிக்கிக் கொண்டு வாக்கு வங்கி மேலும் சரிந்து 2.39% இறங்கி போய்விட்டது. இந்த முறை இன்னும் படுமோசமாகி விட்டது நிலைமை. பாஜக அதிமுக கூட்டணி இடம்பெற்ற தேமுதிக சேருவதற்கு முன்பு செய்த பிடிவாதங்கள், பந்தா, பேரம் உள்ளிட்டவை மக்களை முகம் சுளிக்க வைத்து விட்டன. மக்கள் தேமுதிகவை தூக்கி போட்டு விட்டனர். இது போன்ற காரணங்களாலும் கூட்டணிக்கு தேமுதிகவால் எந்தவித பலனும் வாக்கு வங்கியும் இல்லாததாலும் உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிகவை கலட்டிவிட அதிமுக முடிவு பண்ணுவதாக கூறுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். பாஜகவின் சப்போர்ட்டால் தான் ஏற்கனவே சீட் தரப்பட்டது. ஆனால் இப்போது பாஜகவும் தேமுதிக மீது அப்செட்டில் உள்ளதாம். தோல்வி அடைந்தாலும் விறுவிறுவென மக்களோடு இந்த கட்சி கலந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று இறங்கியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். எதுக்காகவும் ரோட்டிற்கு வந்து பேசுவதே கிடையாது. பிறகு எப்படி மக்களின் அங்கீகாரம் இந்த கட்சிக்கு கிடைக்கும் என்பது பொதுவான கேள்வி. எனவே உள்ளாட்சி தேர்தல் மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தலில் கூட தேமுதிகவை அதிமுக ஒதுக்கவே செய்யும் என்கிறார்கள். சட்டமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி, இக்கட்சிக்கு என்று உறுப்பினர்களோ நிர்வாகிகளோ பெயர் குறிப்பிடும்படியான சீனியர்களோ யாரும் இல்லை. இப்போது கூட்டணி கட்சி என்ற ஒரு பேச்சு உள்ளது. ஆனால் அதிமுக கழட்டிவிட்டால் தேமுதிக என்ற கட்சியின் எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் உள்ளது. எவ்வளவோ அரும்பாடுபட்டு விஜயகாந்த் கட்சி உருவாக்கி வளர்த்து கொண்டு வந்தார். ஆனால் பாவம் விஜயகாந்த் என்பதை தவிர வேறெதுவும் சொல்வதற்கில்லை.